சந்திராயன் மூன்று நிலவில் வெற்றிகரமாக இறங்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தேவி கருமாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது மேலும் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின விழா முன்னிட்டு குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கான இலவச கல்லீரல் மருத்துவ முகாம் சென்னை புஷ்பா நகரில் நடைபெற்றது இந்த மருத்துவ முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்ட மக்களுக்கு இலவசமாக பரிசோதனை செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவரும் சென்னை கோட்ட பொறுப்பாளருமான நாகராஜன் கலந்து கொண்டு மருத்துவ முகாமை துவங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஏழை எளிய மக்கள் பயன்பெறுகின்றனர் என்ற வகையில் மருத்துவ முகாம் நடைபெற்று வருகிறது என்றும் இந்த வாய்ப்பினை ஏழை எளிய மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் தமிழகத்திலே நடைபெற்று வருகிறது அதன் தொடர்ச்சியாக மத்திய சென்னை கிழக்கு மாவட்டத்தில் விஜயானந்த் அவருடைய தலைமையிலே எங்களுடைய மருத்துவ பிரிவினுடைய தலைவர் பிரேம் பிரேம்குமார் அவர்கள் ஜாய் வர்கீஸ் அவர்கள் டாக்டர் குமரன் அவர்கள் மற்றும் இங்கே மருத்துவர்கள் வந்திருக்கிறார்கள் இவர்கள் சார்பாக ஃபைபர் ஸ்கேன் டெஸ்ட் கல்லீரல் எந்த அளவிற்கு சரியாக இருக்கிறதா நலமாக செயல்படுகிறதா அதில் பாதிப்பு இருக்கிறதா பாதிப்பு இருந்தால் எத்தனை சதவீதம் பாதிப்பு இருக்கிறது அப்படி மக்களுக்கு அதை எடுத்துக்காட்டுகிற ஒரு ஸ்கேன் டெஸ்ட் வெளியிலே நம்ம அப்பல்லோ போன்ற மருத்துவமனையில் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஆறாயிரம் ரூபாய் முதல் பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் ஆகும் அப்படி உயர்ந்த ஒரு சிகிச்சையை அதிகமான கட்டணம் கொடுத்து செயல்படுத்த வேண்டிய ஒரு சிகிச்சையை எங்களுடைய மருத்துவ பிரிவினுடைய தலைவர்கள் மருத்துவர்கள் சேர்ந்து இந்த பகுதி மக்களுக்கு இலவசமாக இன்றைக்கு கொடுக்கிறார்கள் காலையில் தொடங்கி பிற்பகல் மூன்று மணி வரைக்கும் இது இருக்கும் ஏறத்தாலும் பெண்களுக்கு அதிகமான அளவில் ஆண்களுக்கும் எடுக்கப்படுகிறது கொஞ்சம் அதிகம் மது தொடர்ந்து அருந்துகிறவர்களுக்கு கூட இந்த பாதிப்பு இருக்கும் அவர்களுக்கும் இந்த சோதனை செய்யப்படுகிறது மக்கள் இதை அதிக அளவில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் போன்ற சிகிச்சை தொடர்ந்து மருத்துவ பிரிவின் சார்பாக மாநகரின் பல்வேறு பகுதிகளில் செயல்படுத்த இருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இது மட்டுமல்ல தைராய்டு டெஸ்ட் இரத்தத்தை சேகரித்து அதை சோதித்து இவர்களுக்கு தைராய்டு இருக்கிறதா என்று அதையும் பார்க்க வேண்டியது இந்த தைராய்டு என்பது கொஞ்சம் அதிகமாக பரவலாக மார்பக புற்றுநோய் தைராய்டு கல்லீரல் பாதிப்பு இது போன்ற நோய்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கிற நமது உணவு பழக்க வழக்கங்களாக பொதுமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் மிக எளிதாக பரவிவிடுகிறது விடுகிறது அந்த தைராய்டு டெஸ்ட்டும் இன்றைக்கு இங்கே செய்யப்படுகிறது ரெண்டு விதமான முக்கியமான டெஸ்ட் தைராய்டு டெஸ்ட் அதுக்கு ரத்தம் எடுத்து பரிசோதனை செய்வது இரண்டாவது ஃபைபர் ஸ்கேன் டெஸ்ட் கல்லீரல் பாதிக்கப்பட்டு இருக்கிறதா என்பதை கண்டறிவது இரண்டுக்கும் சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படும் இந்த பகுதியில் தேவி கருமாரியம்மன் கோவில் மிக பிரசித்த பெற்ற இடம் அடிக்கடி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இங்கே தான் தேர்தல் பிரச்சாரத்தை இந்த பகுதியில் தொடங்கும் போது இங்கே வந்து தொடங்குவாங்க இந்த பகுதி மக்கள் இந்த தேவி கருமாரியம்மன் கோவிலை வழிபடுவதில் மிக சிறப்பாக போற்றி வணங்குகிறார்கள் இந்த கோயிலில் இன்றைக்கி எங்கள் மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார் எல்லோருமே இன்றைக்கு அவங்க அவங்க குலதெய்வங்களையும் கோயில்களையும் வேண்டிக் சந்திராயன் திரி என்பது இன்றைக்கு இந்தியாவினுடைய அடுத்த சாதனை மைல்கல் பாரத பிரதமர் அவர்கள் ஆட்சிக்கு பிறகு இந்த ஒன்பது பல்வேறு துறைகளில் சாதனை படைத்திருக்கிறது அதற்கெல்லாம் கிரீடம் சுட்டுகிற விதமாக இந்த சந்திராயன் திரி இன்றைக்கு நிலவில் இறங்கப் போகிறது அதன் மூலம் இந்தியாவினுடைய புகழ் உலகெங்கும் போகிறது அது வெற்றிகரமாக இறங்கும் என்பதில் யாருக்கும் எந்த துளி சந்தேகமும் இல்லை எல்லோருமே எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்க உலகமே வியப்பில் பார்த்து கொண்டிருக்கிறது என்ன நடக்கும் என்று அதை தேவி கருமாரியம்மனுடைய கிருபையால் அவருடைய ஆசையால் அது மிக சிறப்பாக நடக்க வேண்டும் என்று நாங்கள் இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் அதற்காக ஒரு சிறப்பு பூஜையும் இங்கே செய்யப்பட்டது மேலும் இந்த இலவச மருத்துவ முகாம் நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் மருத்துவ பிரிவு மாநில தலைவர் டாக்டர் பிரேம்குமார் மருத்துவர் குமரன் மருத்துவர் ஜாய் வர்கீஸ் மற்றும் மாவட்ட தலைவர் விஜயானந்த் மாவட்ட செயலாளர் ஹரிஹரன் ஆயிரம் விளக்கு மண்டல தலைவர் எம் கமலநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனா்